எல்லா ஹீரோயினும் ஒரே மாதிரிதான் இருக்கு பாக்குறது, இல்ல எதுவுமே நல்லா இல்லையே. நம்ம காலத்துல அந்த சரோஜா தேவி கே ஆர் விஜயா கிட்ட இருந்து தேஜஸ் ஒருத்தையும் இல்லையே அப்படின்னு சொல்லுகிறோமே என்றால் நமக்கு வயசாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். கடைக்கு போனோம், காய் வாங்கணும். இன்னாருடைய செட்டியாருடைய மகளுக்கும் இன்னாருடைய மகனுக்கும் கல்யாணம்னு கல்யாண பையில பேர் போட்ட பையெல்லாம் இருக்கும்ல, கூச்சமே இல்லாம அதை எடுத்துக்கிட்டு கடைக்கு போக ஆரம்பிச்சுட்டா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். எந்த கஷ்டமும் கிடையாது. யார் கல்யாண பையா இருந்தா நீங்க நல்லா தானே இருக்கு, காய் ஒரு 2 கிலோ கொள்ளாது, சக்கரை 1/2 கிலோ வாங்கிட்டு வர வேண்டாம், போதுங்க எடுத்துட்டு போலாம். டிவியை பார்க்கும் போதெல்லாம் இந்த விளம்பரம் எல்லாமே ஏமாத்துவாலும் தெரியாம எல்லாத்தையும் போய் வாங்குதுங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு புலம்பல் ஆரம்பிக்கும். வயசாகுது எதுக்கு சொல்றேன்னா அப்ப வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். வழியில நடந்து போகும்போது எதிரே தெரிகிற அழகான பெண்களை எல்லாம் ரசிக்க தோணாது. இதெல்லாம் பத்திரமா இந்த பங்கமம் இல்லாம வீடு போய் சேரணும் கடவுளே அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தால் வயசாகி விட்டது என்ற அர்த்தம். அதுதான் எந்த இடத்துக்கு சாப்பிட போனாலும் சுவை பார்த்து சாப்பிடுறத விட்டுட்டு சுகர் அளவு பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப அது எதை சொல்கிறது, வயசு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகரும் மனைவியும் ஒண்ணு, ரெண்டுத்தையும் சரியாவே ஹேண்டில் பண்ண தெரியாது. இல்ல உங்களை விட்டு அது தெரியாது, ஒரு பருவம் வரும்போது உணர்வு ரீதியாக இதெல்லாம் சமிக்கைகள் நமக்கு வயதாகி கொண்டே போகிறது அல்லது முதுமையை நோக்கி போகிறோம் அர்த்தம். மனிதன் பேரம் பேசியாவது தள்ளி போடணும்னு நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா, மரணம் கூட கிடையாது முதுமையும். கொஞ்ச நாளைக்கு ஏன் அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு, ஐயோ திரும்பி பாக்கிறதுக்குள்ள வயசாயிடுச்சேடா, பாரு விஷயத்த நான் அனுபவிக்காத மாதிரியே இருக்கே வாழ்க்கையில, இதெல்லாம் நான் திருப்பி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் முதுமை தான் இளமை கிடைச்சா நல்லா இருக்குமே நினைக்க கூடிய பாங்கு இருப்பதனால் அந்த முதுமையை நாம் முக்கால் வாசி தள்ளி போடலாம் அப்படின்னு தான் நினைப்போம். சில பேருக்கு அந்த ரெசீடிங் ஹேர்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது அவங்களால ஏத்துக்கவே முடியாது. இமயத்தின் குமரியின் இணைப்பது போல் எதையாவது தினமும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம், இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம், மனசு அது கேட்காது. ஆனா தலை நிறைய தலைமுடி இருப்பவர்களை காட்டிலும் அவர்கள் தான் எந்நேரமும் கையில சீப்போடு அழகவர்கள் அவர்கள் தான். இது வந்து ஒரு பர்சனாலிட்டி கான்சியஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்பதான் நடக்கும். அதுல நீங்க ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சபையில் இதை நாகரீகம் குறைவாக கருதி நான் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஏற்று நெட்டு இருப்பவர்களிடம் தான் வசீகரம் அதிகமாக இருப்பதாக கருத்தில் கொள்ளுங்கள். முடியோடு இருப்பவர்களை விட ஏற்று நெட்டு இருப்பவர்களுக்கு அது ஏன் அப்படின்னாக்க அது அறிவும் ஜுவாலை, ஒரு ஞானத்தின் பிறப்பிடமாக அது பார்க்கப்படுவதால் அவர்களிடம் அந்த தேஜஸ் இருக்கு. அது இல்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரிதான் நம்ம பக்கம் வந்தோம்னா வயதாகிடுச்சு அப்படின்றதுக்கு உடல் ரீதியான அறிகுறிகள் சொல்லவே வேண்டாம், நமக்கு எத்தனையோ மாற்றங்கள் இருக்கிறது. இதில் ஒரு 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 சின்ன வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, கூடவே பயணிக்கிற நம் கணவன்மார்களுக்கு நாம் உடல் ரீதியாக அன்றாடம் சந்திக்கிற மாற்றங்களையோ வேதனைகளையோ சவால்களையோ பல நேரங்களில் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் அதுதான் ரொம்ப கஷ்டம். இல்ல அவங்களுக்கு அது புரியாது, ஏன் திடீர்னு அண்ணியன் மாதிரி நல்லா தான் பேசுறீங்க, வேற மாதிரி கத்துற இப்போ திடீர்னு அப்படின்னு கேட்பாங்க. See, we are devils for half a day and angels for the other half of the day. அவங்களுக்கு அது புரிவது கிடையாது. ஏன்னா அந்த சுரப்பிகளின் மாற்றங்கள் எங்களுக்குள் அப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றன. ஆண்களுக்கெல்லாம் வெண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குங்க, உங்களுக்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்கு, அதை நியாயப்படுத்துறதுக்கு உங்களிடம் பல்லாயிரக்கணக்கான காரணங்கள் இல்லையா. அப்புறம் எப்படிங்க உழைச்சு மாடா உழைக்கிற, எனக்கு ஒரு இது வேண்டாமா, எனக்கு ஒரு அது வேண்டாமா, எங்களுக்கு அந்த அது இதெல்லாம் கிடையாது, அதை யாருமே யோசிக்கிறதே கிடையாது. எங்களுக்கு நான் என்ன சொல்றேன், ஆண்களுக்கு மட்டுமே ஆனது கிடையாது, எங்களுக்கும் ஆனது. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டை விட்டு வெளியே போய் லாகரி வஸ்துக்கள் மூலமாக எங்களை நாங்க வெண்ட் அவுட் பண்ணிக்கிறதே கிடையாது. அப்படியெல்லாம் வெண்ட் அவுட் பண்ணிட்டு வர ஆம்பளைங்களை தட்டு தட்டுறதுதான் எங்களுக்கு வேண்டாம். போயிட்டு
சந்தோஷமா இருந்து கொண்டில வா, ஏன் ஆவர்த்தனை? அந்த மாதிரி எல்லாம் அடி வாங்குபவன் நானும் கிடையாது, அடிப்பவன் அப்படியே அந்த ஆண் அடி வாங்கினாங்க, ஏதோ பண்ணிருக்காங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதனால எங்களுக்குள்ளும் வயோதிகத்துக்கான முதுமைக்கான மாற்றங்கள் உள்ளுக்குள்ள வந்துகிட்டேதான் இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, கூடையை பயணிக்கிற ஆண்கள் தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப சந்தோஷமா எங்களால முதுமையை ஏத்துக்க தோணும். இன்னும் முதுமை வந்துருச்சுன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கருப்புல ஒரு ரவிக்கை செவப்புல ஒரு ரவிக்கை இருந்தா கூட எந்த புடவைனாலும் கட்டிட்டு வெளியில போயிடலாம். அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. மேட்சிங் எல்லாம் பார்க்க நேரம் கிடையாதுங்க. வயது ஆக ஆக நம்மளுடைய டாப் 10 வரிசைகள் மாறிக்கிட்டே போகும். காலை தூங்கி எந்திரிச்ச உடனே காலை கடன் தடங்கள் இல்லாம வரணும், இது நம்பர் 1. வயசாகும் போது இதுதான் வரும். 40 வயது 50 வயதுக்கு மேல தாண்டினாலே யோகாசனத்தை விட கான்ஸ்டிபாசனா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ கான்ஸ்டிபேஷனே ஆசனம் மாதிரி தான் நிறைய பேருக்கு. இப்போ அதிக தடங்கள் இல்லாம வரும். மருந்து மாத்திரைகளுக்கு பென்ஷன் வாங்குறதோ அல்லது இருக்கிற சம்பாத்தியத்துல சேர்த்து வச்சதோ மருந்து மாத்திரை வாங்குற அளவுக்கு வேணுங்கிறது தான் டாப் 10 லிஸ்ட்ல வந்துடும். குழந்தைகளுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுக்க கூடாது. இது அடுத்தது. நமக்கு முடியலன்னு சொல்லி படுத்துட்டு நம்மளுடைய ஒரு இயற்கை அழைப்ப நமக்காக குழந்தைகள் ஏற்று செய்யக்கூடாது. அந்த மாதிரி போனோம். அந்த டாப் 10லயே நம்பர் 1 சொல்ல முடியாது. ஆனா நம்பர் லாஸ்டா 10th கூட எது இருக்கும் சொன்னா, கண மூடி தூங்கும் போது யாருக்கும் தொந்தரவு இல்லாம போயிடணும். இதுதான் லாஸ்ட் ப்ரையாரிட்டி. எல்லாரும் வேண்டுவது இது மிக பெரிய பேராசைன்னு கூட சொல்லலாம். இது எல்லாருக்கும் அது கிடைக்கப்பெறுவது கிடையாது. அப்ப ப்ரையாரிட்டியும் மாறும். இது எல்லாம் உணர்வு ரீதியாக மாறுகிற ஒரு பருவத்தில் முகம் எப்படி வசீகரமாக இருக்க முடியும்? எங்க நான் ஒரு 30-50 வயசுக்குள்ள செக்குல மாட்டின மாதிரி வெளியில வரனே, என் முகத்தில் எந்த அளவிற்கு வசீகரம் இருக்கும், எப்படி இருக்கும் சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது அதற்கும் ஒரு பதில் இருக்கிறது. என்ன அப்படின்னா, முதுமைக்கு நாம் மனதளவில் தயாராகி விட்டோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக வசீகரம் வர ஆரம்பிக்கும். முதுமையை அடைகிறோமா முதிர்ச்சியை அடைகிறோமாங்கிறது தான் இந்த வித்தியாசம். நீங்க அதான் சொன்னீங்க ஆரம்பத்துல, இள முதியவர்களா அல்லது முதிர்ந்த இளைஞர்களா அப்படின்னு கேட்டோம் இல்லையா. அதுதான், இள வயதிலேயே அறிவு முதிர்ச்சியோடு இருப்பவர்களும் இருக்கிறார்கள், முதுமையிலும் முதிர்ச்சி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்த வயதில் முகம் வசீகரப்பட முடியும், வசீகரமாக இருக்க முடியும், பிறரை கூட வசீகரிக்க முடியும் இந்த வயதில் அப்படின்னு நான் சொல்லுவதை நல்ல எண்ணத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா நம் மனசு எல்லாத்தையும் லகுவாக எடுத்துக் கொள்ளக்கூடிய முதிர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா தான் அந்த முகத்துல வசீகரம் வரும். நம்ம வீட்டிலயே பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி, குறிப்பா தாத்தா பாட்டிகள், 80 வயதை தாண்டிய தாத்தா பாட்டிகள் எல்லாம் என்ன அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே அன்றில் பறவை மாதிரி பிரியாமலே இருப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, எனக்கு திட்டத்துக்கு சரியான ஜோடி இது ஒன்றுதான். அந்த தாத்தா காலத்திற்கு அப்புறம் பாட்டியை கேட்டு பாருங்களேன், தாத்தா பத்தி ஒரு முறை சொல்லுவோம், நல்லாத்தான் வச்சிருக்காரு மனுஷன், மகராச என்ன கோவப்படுவாங்க, யார்தான் கோவப்படல, அழகா யார பார்த்தாலும் எங்க ஐயா மாதிரி இவரு அழகா இல்ல, அவரு தலைமுடி எப்படி சுறுசுறலோ வந்துகிட்டே இருக்கும், என்னென்னமோ சொல்லுவோம், ஸ்லாகிக்கும். நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு பொருளை இழந்த பிறகு அதன் பெருமையை பாடுவதற்கு பதிலாக கூடவே இணைந்து பயணிக்கும் போதே அதை செய்தால் என்ன அந்த அழகு வராத முகத்துல, அதைத்தான் நான் சொல்கிறேன். அவர் நம்ம செஞ்ச என்ன என்னைக்காவது நான் தெரியாம கேக்குறேன், நாம அழகா இருக்கடி இன்னைக்கு இந்த புடவையில, காசு கொடுத்தாலும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் சுமாரா இருக்கிற கூட இது போதும் அப்படின்னு எடுத்து கட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஒரு புடவை கட்டுங்க நல்லா இருந்துச்சு, அது இல்லையாங்க கட்டணி சொல்லாமா இல்லையா, சொல்ல மாட்டாங்க. சோ மென் ஷுட் லேர்ன் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஃப் பி வாட் எவர் தி ஏஜ். வயசானா தான் என்னங்க, நான் என்ன சொல்றேன், எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கணுக்கீழ ஒரு கருவளையமோ ஒரு பை வந்துருக்கும், அடி வயிறு கொஞ்சம் சரிஞ்சுதான் இருக்கும், ஒரு பக்கம் ஒரு சாஞ்சுதான் நாங்க நடப்போம். அந்த நீங்க கேட்கிற அளவுக்கு உங்க கண்ணுக்கு நாங்க ரம்யமாக தெரியாமல் கூட இருக்கலாம். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, அவ்வளவுதான், வேற எதையுமே கேட்கவே இல்லை. ஒரு பொய் தான் கரை நல்லது மாதிரி சில இடங்களில் பொய் நல்லது. ஏன் சார் நாங்க சொல்லலையா ரசம் உனக்கு தலையில முடியலாட்டாலும் நீதான் சூப்பர் ஸ்டார், நாங்க சொல்லலையா, சொல்லமா இல்லையா? அதனால் சமயத்தில் ஒரு பொய் சொல்லுங்க, காலப்போக்கில் இது பொய் தான் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா மனசு அந்த பொய் வராதான்னு எதிர்பார்க்கும். இப்போ இந்த வயதில் அப்ப எதை செய்தால் இன்னும் கொஞ்சம் வசீகரம் கூடும் தெரியுமா? இந்த இத்தனை வருஷம்
சொந்தக்காரங்களுக்காக வாழ்ந்தாச்சு, வேலை பார்க்குற நிறுவனத்துக்காக வாழ்ந்தாச்சு, அப்பா அம்மாக்காக வாழ்ந்தாச்சு, வளர்ற பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாச்சு. என்ன பண்ணாலும் இது எங்கேயும் போகாது அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்குன்னு ஓடிட்டோம். இனிமே நாம் வாழக்கூடியது கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காக மட்டுமே வாழக்கூடியதுதான் இந்த பருவம். அல குட்டி குட்டியா பொய்கள் இருக்கும், அப்பப்ப கொஞ்சம் லேசா குத்துற மாதிரியான உண்மைகளும் இருக்கக்கூடும். இது ரெண்டு தரப்புல இருந்து வந்து விழக்கூடிய விஷயங்கள் தான். அதனால இந்த பருவம் உங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்த எத்தனையோ விஷயம் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சோம் இல்ல, முடியல. இப்ப நொண்டிட்டு தான் இருக்கும், பரவாயில்லவா ஒரு வண்டி வச்சுட்டாவது போயிட்டு வருவோம். போயிட்டு வாங்கல சார், ஹனிமூனுக்கு வயது கிடையாது சார். ஒரு கேள்வி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இள முதியவர்கள் கிட்ட கேள்வி கேட்டாங்களாம், நீங்கள் நல்ல கணவனா அப்படின்னு ஒரு கேள்வி. உடனே அவங்க எல்லாம் சொல்லுங்க, இப்படி ஒரு கேள்வி டைரக்டா கேக்குறீங்க, நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்னு கேட்டப்போ ரொம்ப சிம்பிள், நான் சொல்ற சூழலை மனதில் நினைத்து விட்டீர்கள் என்றால் இதற்கான பதிலை நீங்க சீக்கிரம் சொல்லிடலாம். என்ன சூழலை நினைக்கணும், உங்களை போன்றே கணவன் உங்கள் பெண்ணுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புபவர்களா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க நல்ல கணவனா இல்லையான்னு சொல்லுங்க. இல்லைங்க, என்கிட்ட கொஞ்சம் மாற்றம் வேணும், அப்போ ஏதோ ஒரு மைனஸ் இருக்கு. இல்லங்க, இப்படியே முழுமையாக என்னை போலவே ஒரு கணவன் என் மகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என் பிரார்த்தனை. நீங்க இருக்கிற ஒரு ஒரு ஆணாலும் பிரார்த்தனை செய்ய முடியுமே, ஆனால் நீங்கள் எல்லாம் அக்மார்க் நல்ல கணவன். ஒரு குறையிலே கிடையாது, இல்ல எங்கிட்ட சில குறை இருக்கு, அதை கொஞ்சம் லேசா டிங்கரிங் பண்ணணும், லேசா ஒடுக்கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்டே மாற்றங்கள்னு சிலது ஏதாவது ஏற்படக்கூடிய பருவம் இது. அப்ப அந்த முதிர்ச்சி அந்த முகத்தில் வசீகரம் எப்ப தெரியுமா வரும், நம்ம கிட்டே கொஞ்சம் குறை இருக்கு போல இருக்கே உணர்கிற நேரம் தான் அந்த முகத்தில் வசீகரத்தை கூட்டும். எங்கிட்டயும் கொஞ்சம் தப்பு இருக்கு, நான் என்ன சொல்றேன், ஒய்ஃப் கிட்டே இது அழகா இருக்குடி இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லாட்டி கூட பரவாயில்ல, உன்னை ரொம்ப நாள் சந்தோஷமா வச்சிருந்தேன், அடிக்கடி உங்ககிட்ட கோவப்பட்டேன், சாரிடி தெரியாம சாரி சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் மனைவியிடம். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம் சாரி, அதாவது ஆம்பளைங்களுக்கு எல்லாம் ஒரு ஹிடன் ஈகோன்னு சொல்லுவான். இது எல்லாமே இந்த வயதில் வரக்கூடிய ஆண்களுக்கு எல்லாம் ஹிடன் ஈகோ. எங்களுக்கு ஈகோவே கிடையாது, எங்களால் ஒரு விஷயத்தை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல உள்ள வச்சுக்க முடியாது. அதாவது பாம்பு வருஷம் கேட்கிற மாதிரி கக்கிடுவோம், அது கோபமாக இருந்தாலும் ரகசியமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் பயமாக எதுவாக இருந்தாலும் கக்கிதான் பழக்கம், அது எவ்வளவோ நல்லது. அப்ப ஈகோ இல்லாம அந்த ஒய்ஃப் கிட்ட ஏதாவது செஞ்சா சாரி இப்படி நான் நடந்திருக்க கூடாது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி பாருங்களே, அதை விட நம்ம முகத்தில் அழகு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமோ வசீகரத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமோ எதுவுமே கிடையாது. நமக்கு முகத்துல வசீகரம் வரணும்னா சிலதெல்லாம் ஷெட்டிட் அவுட், அதுதான் விஷயம். அம்மாவை விட்டு கொடுக்காமல் பேசுகிற அப்பாவை பார்க்கிற குழந்தைக்கு மட்டும்தான் அந்த அப்பா எப்பொழுதுமே இருக்கும், அதுதான் உண்மை. அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் அடிக்கிற கைதான் அணைக்கும், எப்ப பார்த்தாலும் அடிக்கிறது ஒரே கையா இருக்க கூடாது. நான் அதைத்தான் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்பா. ஆமா, இது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன், எப்ப பார்த்தாலும் அடிக்கிற கை ஒரே கையா இருக்க கூடாது, கை மாறலாம், தப்பு கிடையாது. அடிக்கிற கை மாறும்பொழுது அடிக்கிற கை மாறிக்கொள்ளும், அதுல எந்த தவறுமே கிடையாது. அந்த ஈகோ கொஞ்சம் ஷெட் பண்ணிக்கிட்டோம்னா ஒளிவு மறைவில்லாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் மனைவியர், குறிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தை முதலில் பகிர்ந்து கொள்ளுங்கள். பொருளாதார சுதந்திரம் ரொம்ப அவசியம், வயது ஆக முதுமையில் பொருளாதார சுதந்திரம் குறிப்பா மருந்து மாத்திரைக்கு ரொம்ப தேவை, பிடித்த இடத்திற்கு போவதற்கு ரொம்ப தேவை. இன்னொரு விஷயம் வசீகரத்தை, இது கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்கும், என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கணும்னு போட்டுக்கோங்க, யாராவது பாத்தீங்க வயசுக்கு இதெல்லாம் உனக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நான் நல்லா இருக்கேன், என் மனைவி என்னோட என்கிட்ட பாத்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா உங்களுடைய ராமராஜன் மாதிரி வேற பலபலன்னு சட்டை போட்டுக்கோங்க, யாரும் தடுக்க மாட்டாங்க, கலர் கலரா போட்டுக்கலாம் கலர். எங்க உங்களை விட வயதானவர்கள் எல்லாம் நம்ம இன்னும் ஹீரோவா ஏத்துக்கலையா சொல்லுங்க பாக்கலாம், ஏத்துக்கலாமா இல்லையா? அப்ப நமக்கு நாம ஹீரோ தானே, நமக்கு நாம ஹீரோ தான். அதே அது பெண்களுக்கும் பொருந்தும், நீங்க அதையும் பொறுத்துக்கணும். அத நீங்க ஏண்டி உனக்கு இந்த வயசுக்கு ஜிமிக்கு தேவையா கேட்க கூடாது, எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டுக்கிறேன்.
நான் கொஞ்சம் ஜிமிக்கி மாதிரி அப்படி இப்படி ஆடி நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரெண்டு காதல ஜிமிக்கி வாங்கி கொடுத்துத்தான் நாங்களும் போட்டுக்கோம். நம் உடையோ நம் தோற்றத்தையோ கொஞ்சம் கேலியாக இருக்குன்னு யார் நினைச்சாலும் கவலை. வாழ்க்கை இனிமே நீங்க உங்களுக்கு மட்டும்தான் வாழ வேண்டும், உங்களுக்காக மட்டும்தான் நீங்க வாழ. என்ன கலரா இருந்தா என்ன, உங்கள் உடலை பாதிக்காதுன்ற பட்சத்துல பிடித்த உணவை சாப்பிடுங்க. எதையெல்லாம் இளமையில் செய்ய முடியாமல் தவிர்க்கப்பட்டதோ, பொறுப்பின் காரணமாக செய்ய முடியாம போச்சோ, செய்வதற்கு நம்ம போதும் அப்படின்னு தேக்க நிலை, தேக்க நிலை மனப்பாங்க நாமளே தான் வளர்த்துக்கிறோம். உடச்சி எரிஞ்சிட்டா முகத்தில் வசீகரம் அது வரும். வயதே சாதிப்பதற்கு வயசே கிடையாது. உங்களுடைய செய்கை சுற்றி இருப்பவர்களை, குறிப்பாக உங்களோடு இணைந்து பயணிப்பவர்களுக்கு பாதிப்பை தராத பட்சத்தில் தயவு செய்து எந்த தேக்க நிலையுமே இல்லாம அந்த செயலை நீங்க செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிறருடைய அபிப்பிராயத்தை எல்லாம் ரொம்ப நேரம் தலையில தூக்கி வச்சுக்கிற வயசு இது கிடையாது. சொன்னா சொல்லட்டும் போல என்ன வந்தது அப்படின்னு எல்லாத்தையும் லகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பருவம் தான் அதுதான் வசீகரத்தை கூட்டும். சண்டை போட்ட நட்புகள் இருந்தால் திருப்பி தயவு செய்து நீங்களே புதுப்பித்துக் கொண்டு பேசுங்கள். எவ்வளவு நாள் இருக்க போறோம் தெரியவே தெரியாது. சரி விடுறா, எவ்வளவு நாள் சண்டை போடுற, நானே தப்பண்டா இருக்கட்டும், பேசித்தான் போயேண்டா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா நினைக்கிற, அதெல்லாம் பேசாம அந்த சண்டையோடய அந்த உறவும் பிரிந்து போய் அந்த மனிதரும் அந்த நபரும் இல்லாமல் போகும்போது பேசிருக்கலாமோ. அதனால அந்த ஈகோவும் இல்லாம ஏதேனும் நண்பனோடு சண்டை இருந்தா தயவு செய்து புதுப்பித்துக் கொள்ளுங்க. இந்த புத்தாண்டு பிறக்கிற போது ரே எவ்வளவு நாள் பேசாம இருப்பேன், நீ அவ்வளவு பெரிய ஆளா, சரி நான் உன் ஃப்ரெண்டு தானே, நானும் கோமா அதுல பேசிடா, என்னடா வந்தது போடா, எத்தனை நாள் அதுக்கப்புறம் தட்டி கொடுங்க. இது மனைவிகளுக்கும் உறவுகளுக்கு எத்தனையோ உறவுகள், நம்ம அருமை புரியாத உறவுகள், அருமை புரிஞ்சுதோ புரியல, இந்த பிறவியில் அவர்கள் தான் உறவுகள் இல்லையா. நான் என்ன சொல்றேன், மன்னித்தடுக்கு போ, பழையபடி அப்படியே போய் மருதாணி மாதிரி கையில ஈசிக்கணும், மன்னிச்சுட்டப்பா நல்லது கிட்டிருந்தாலும் கொஞ்சம் பேசிப்போம், அதுதான் இந்த முதிர்ச்சியில் அழகை ஏற்படுத்தக்கூடும். அழகா அதை சரி பண்ணிடலாம். பிடபிள்யூடியில் எவ்வளவு பேர் வேலை பார்த்துருப்பீங்க, பேட்ச் போட மாட்டீங்களா ரோட்ல, பேட்ச் பண்ணிடலாம், எத்தனை பேட்ச் போடலாம், டேக் டைவர்ஷன், டேக் டேக் டைவர்ஷன், எத்தனை காலத்துக்கு ஒரே ரூட்ல போவீங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி திருப்பி ரிவைவ் பண்ணுங்க, லெட் தி கெமிஸ்ட்ரி வர்க். யாராக இருந்தாலும் சந்திக்கிற எந்த நபர்களாக இருந்தாலும் பேர பசங்கள்லாம் நம்ம சொல்றத கேட்காத மாதிரியே தெரியும். இது இந்த தலைமுறையில எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. நம்ம இந்தியா ஓரளவு கூப்பி நிறுத்தினோம், இதுக்கெல்லாம் திருப்பி இந்தியா கீழே போயிடும் போல இருக்கு அப்படின்ற எண்ணம் எல்லாம் வரக்கூடும். அந்த தலைமுறை நம்ம தலைமுறையில நம்ம வயசு கம்மியா இருக்கும் போது நம்ம தாத்தாவை பாட்டி நம்மளே பார்த்து இதே தான் சொல்லியிருக்கிறான். அதனால பாட்டி வளர்ந்த சூழலும் அவர்களுடைய கண்ணோட்டமும் வேறு, நாம் வளர்ந்த சூழலும், நாம் நம்மளுடைய வாழ்க்கை முறையும், நம் பேர குழந்தைகள் வளர்கிற சூழலும் வாழ்க்கை முறையும் வேறு. அதனால அவர்களுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கக்கூடும்ன்ற அனுமானத்தை நம்மால் இப்போது முழுமையாக செய்து விட முடியாது. அவன் அப்பா அம்மா பார்த்து வளர்கிறாங்க, ஒரு அழகா ஒரு தாத்தா நீ காலைல சொன்னாங்க, என்னோட பேத்திக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலை இல்லை அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, படிக்கலையா கவலை இல்லை அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, கொஞ்சது ஒண்டிதான் எங்களுடைய வேலை. அப்ப தாத்தா பாட்டிகளாக அந்த வேலையை மட்டும் ஒழுங்காக செய்தால் போதும், இந்த முதுமை மிக மிக வசீகரமாக மிக மிக அழகாகவே இருக்கும். இதுல எந்த ஒரு ஒரு கேள்விக்குறிக்கும் இடமே கிடையாது. உண்மையான அன்பும் காதலும் வெறும் வார்த்தையால் வெளிப்படுத்துவது கிடையாது, செயலால் மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியதுதான் உண்மையான அன்பும் காதலும். அப்படிப்பட்ட விஷயத்துல நீங்கள் எல்லாருமே நிஜமாவே ஐ லவ் யூ தான் ஒரு ஒரு காரியத்திலும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயம் சார். ஆக்ட் பிளைண்ட் அண்ட் பிரிட்டன் டெஃப்னு சொல்லுவாங்க, சில நேரம் கண்ணு தெரியாத மாதிரி போயிடலாம், பல நேரம் காது கேட்காதது போல் போயிடலாம். இது எல்லாமே வெளி மனிதர்களுக்கும் வெளி உறவுகளுக்கும் தான். எல்லா உறவுகளுமே எல்லை கோடை தாண்டிதான் நிற்க வேண்டும். மனைவிக்கு மட்டும்தான் எல்லை கோடு கிடையாது, மனைவிக்கு மட்டும் கிடையவே கிடையாது, கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் ஒரு எல்லை கூட கிடையாது. அதனால எல்லா நேரங்களிலும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள், கூச்சப்படாதீர்கள். அன்பை வெளிப்படுத்துவதற்கும் காதலை வெளிப்படுத்துவதற்கும் ஷெல்ஃப் லைஃப் கிடையாது, எக்ஸ்பைரி டேட் கிடையாது, வயது கிடையாது. குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா சில பேர் சொல்லுவாங்க, குழந்தைகளாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, இந்த மாதிரி உணர்வுகளும் இந்த மாதிரி பகிர்தல்களும் நமக்கு தேவையா? இப்பதான் இரண்டு மடங்கு தேவை. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், இப்போது ஏன்னா கடமையை சரியாக முடித்த சந்தோஷத்தில் மீண்டும் காதல் பண்ணுங்கள், மீண்டும் அன்பை வெளிப்படுத்துங்கள்.